கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலே குட் ஃப்ரைடே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 6 மணி நேரம் வேதனையோடு தொங்கிக் கொண்டிருந்த போது 7 தடவை பேசுகிறார். 7 வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதலாம் வார்த்தை லூக்காயின் சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 வசனம். இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஹாலேலூயா. முறையிட்டார். சர்வ சிருஷ்டிக்கும் கிருபாதர் வழியாக வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு சிலுவையில் 2 முறை ஜெபித்தார். சிலுவையில் அடிக்கப்படும் பொழுதும், இறுதியில் உயிரை தனது பிதாவினிடத்தில் ஒப்படைக்கும் பொழுதும் ஜெபித்தார். 2 தடவை ஜெபித்தார். பிதாவே என்று ஆரம்பித்தார். சிலுவையின் அகோர வேதனையின் மத்தியிலும் கூட சிலுவையிலே பிதாவோடு நெருங்கிய தொடர்பு கொண்டார். இவர்களுக்கு மன்னியும் என்றார். பிரதான ஆசிரியர், பரிசேயர், யூதர், பிலாத்து, போர் சேவகர், 100க்கு அதிபதி அவர்கள் மன்னிக்கப்பட பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்றார். இந்த பூமியிலே எதை நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ, சிலுவையிலே முதலாம் வார்த்தையிலே பிதாவினிடத்தில் யாரெல்லாம் அவரை துன்பப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார். மிகவும் துன்பத்தின் மத்தியிலும் இயேசு ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்தில் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே யாரெல்லாம் இயேசுவை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசினார். அவர்களுக்காக திறப்பில் நின்றார். இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அலங்கோலமாக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் நமக்கு மத்தியஸ்தராக நம் பாவத்தை சுமந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலே அவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்தில் வேண்டுகிறார். முதலாம் வார்த்தை பிதாவினிடத்தில் வேண்டுகிறார். அவருடைய பாவங்களை மன்னியும் என்று வேண்டுகிறார். 2 வார்த்தை லூக்காயின் சுவிசேஷம் 23 அதிகாரம் 43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து ராஜா இந்த பூமியிலே உலக இரட்சகராக வெளிப்பட்டார். ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகவே இந்த பூமியில வெளிப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த வேளையில கூட தன்னை நோக்கி பார்த்தவனை கைவிடவில்லை. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்வர் இருவரும் கொடியவர். ஏனென்றால் ரோமர் இந்த சிலுவை மரணத்தை மிகவும் கொடிய கைதிகளுக்கு தான் கொடுப்பார். இந்த கல்லர்களில் ஒருவன் இயேசுவை இகழ்கிறான், ஆனால் மற்ற கல்வனோ யோசிக்கிறான், இயேசு எந்த ஒரு தவறுமே செய்யவில்லையே, ஆனால் வேதனைகளை அனுபவித்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஹலேலூயா. இயேசு உடனே சொல்கிறார், நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்கிறார். ஹலேலூயா. ஆம், கடைசி நேரத்தில் மனம் திரும்பினான். இன்னொருவனோ மனம் திரும்பவில்லை. அவன் ரட்சிப்பு பெற்றான். மனம் திரும்பின அந்த நேரத்தில் கூட அவன் ரட்சிக்கப்பட்டான். இயேசு ஒரு பாவம் செய்யவில்லை. நாங்களோ கல்வர்கள் பாவம் செய்துவிட்டு
ரோமர் அரசு சட்டத்துக்கு தண்டனைக்கு நாங்கள் ஆளாகி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து தன்னை உணர்ந்து ஒரு பாவி மனந்திரும்பி நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். ஆம் பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே இயேசு சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹாலேலூயா. மூன்றாம் வார்த்தை யோவானில் சுவிசேஷம் 19:26. ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஹாலேலூயா. பழைய ஏற்பாட்டில் யாத்ராமம் 20:16, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா என்கிறார். கடைசி நேரத்தில் கூட தன் தாய்க்கு ஏற்ற மகனாக நடந்து கொண்டார். இவ்வுலக வாழ்வில் தனது இடத்தை நிரப்ப இயேசு கிறிஸ்து அன்பின் சீடன் யோவானை அழைக்கிறார். சிலுவையில் தொங்கியபடியே தன் தாயின் நொறுங்குண்ட உள்ளத்தை பார்த்து கலங்கியிருக்கிறார். 147:3 நாம் வாசிக்கிறோம், இருதயத்தில் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார் என்று நாம் வாசிக்கிறோம், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். தன் தாய் ஆதரவின்றி விட்டு செல்ல அவருக்கு மனதில்லை. மகன் ஸ்தானத்தில் இருந்து அவர்களை கவனிக்க தனக்கு பிரியமான சீசனாகிய யோவானை அழைக்கிறார். தன் உலக பிரகாரமான கடமையை அவர் புறக்கணிக்கவில்லை. ஹலேலூயா. 4 வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27:46. 9 இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். தேவனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். யோவான் 1:18 நாம் வாசிக்கும் போது, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டிருந்ததிலிருந்து அவர் பிதாவோடு கொண்டிருந்த நெருக்கம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போதோ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். யாருக்காக? பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இந்த பிளவை கொண்டு வந்தது யார்? பாவம்தான். 2 கொரிந்தியர் 5:21 நாம் வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும், பாவம் அறியாத அவரை இயேசுவை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் சுமந்து அது நிமித்தம் பிதாவினால் கைவிடப்பட்டார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டவர். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். இயேசு இப்போது பாவத்தினால் ஏற்படும் பலனால் பிதாவின் சமூகத்தை காண முடியாமல் தவிக்கிறார். பாவத்திற்கு பரிகாரம் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார், வெற்றி சிறந்தார். பாவத்திற்கு பரிகாரம் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார், வெற்றி பெற்றார். இருள் அகல ஆரம்பித்தது, வெளிச்சம் ஏற்பட்டது. அப்போதுதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். ஹலேலூயா. நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 53:4-5 ஆகிய வசனங்களில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். நமக்காக பாடுபட்டார். 5 யோவானில் சுவிசேஷம் 19:28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு ஆத்துமா தாகத்தோடு அந்த சிலுவையில் தொங்கினார். ஆம், தம்முடைய மரணத்தினால் மனுகுலத்திற்கு
தான் பெற்றுக் கொடுக்க போகிற மீட்பை தான் தரிசன கண்களால் கண்டார். ஒவ்வொரு மனிதனும் தன் சுய சித்தத்தை பிரயோசித்து அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமே என்று ஆத்துமா தாகம். வேதனையோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் தனக்கு இருந்த ஆத்துமா தாகத்தால் அந்த கல்வனை ஆதாயப்படுத்தி பரலோகத்தில் சேர்த்து கொண்டாரே. எந்த நிலைமையில் இருப்பவர்களும் மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களே என்பதை உலகத்திற்கு உணர்த்ததான் தன் ஆத்தும தாகத்தை கொண்டு அந்த கல்வனை மீட்டார். ஹலேலூயா. எல்லாம் முடிந்தது, தாகமாயிருக்கிறேன் என்றார். 6 யோவானிலிருந்து சுவிசேஷம் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நாம் எல்லாருடைய பாவத்தையும் துயரத்தையும் கசப்பையும் வேதனைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரணத்துக்கு சமீபமாக வந்தபோது எல்லாம் முடிந்தது என்று அறிந்து கொண்டு முடிந்தது என்றார். இந்த உலகில் பிதா அவரை எதற்காக அனுப்பினாரோ அந்த வேலையை முடித்தவராக ஒரு வெற்றியின் ஜெயதுனியாக முடிந்தது என்றார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 7 லூக்காயிலும் சுவிசேஷம் 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை நம்முடைய பாவங்கள் நோய்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் சுமக்க தம்மை ஒப்பு கொடுத்தார். கடைசியாக பிதா செய்யும்படி கொடுத்த எல்லா பணியையும் செய்து முடித்து திருப்தியுடன் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். யோவானிலிருந்து சுவிசேஷம் 10:15-18 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது இயேசு சொன்னார், ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்று கொண்டேன் என்றார். இயேசு மரணத்தை குறித்து பயப்படாமல் தன் பிதாவினிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹலேலூயா. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே உம்முடைய 7 வார்த்தையை தியானிக்க கிருபை தந்தீங்களே, அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்காக ஜீவ பலியான கர்த்தரா இயேசு ராஜாவை அப்பா அந்த நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக அப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே. உம்முடைய நாமத்தை நாங்கள் தியானிக்க, உம்முடைய 7 வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு இந்த நாளில் கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த யூடியூப் மூலியமாக இணைந்து அப்போ அந்த 7 வார்த்தையை கேட்டாங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ரட்சிக்கப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தைகளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பார்வையிலே சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மேம்படுத்தும் துதிகான மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.